யூகேவுக்கு எப்படி இமிகிரேட் ஆகுறது, புதுசாக என்னென்ன வீசா கேட்டகரி ஓப்பன் ஆகிருக்கு யூகேயில், என்னென்ன வீசா சேஞ்சஸ் வரப்போகுது, இந்த நாலு வீசா தான் வந்து மெயின் கேட்டகரி. உலகெங்கும் உள்ள பிடிபி நேயர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் பத்ரிநாத் பால வெங்கடேஷன். ஐ எம் அ சீனியர் இமிக்ரேஷன் லாயர், அதாவது வீசா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கேன். என்னுடைய கம்பெனி பேர் யூனிவர்சல் ஃபார்ச்சூன் லிமிடெட். 2008 இந்த கம்பெனியை நாங்கள் தொடங்கினோம். ஐ எம் த டைரக்டர் அண்ட் சீனியர் இமிக்ரேஷன் லாயர். எங்களுடைய கம்பெனி வந்து OISC, Office of Immigration Services Commissioner, கிற பாடியால் ரெகுலேட் பண்ணப்பட்டது. அதில் Level 1, Level 2, Level 3 என்று மூன்று லெவல் இருக்குது. நாங்கள் வந்து மைசெல்ஃப் ஐ எம் அ Level 3 சீனியர் இமிக்ரேஷன் லாயர். அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல். இன்றைக்கி உங்ககிட்ட நான் எதுக்காக பேச வந்திருக்கேன்னா, யூகேவுக்கு எப்படி இமிகிரேட் ஆகுறது, யூகேயில் இமிகிரேட் ஆகிறதுக்கு என்னென்ன வகையான வீசாஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி எங்கள் கம்பெனியை பற்றி உங்களுக்கு ஒரு சிறிய இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். எங்கள் கம்பெனி வந்து 2008 எஸ்டாப்ளிஷ் ஆனது. முன்னாடி சொன்ன மாதிரி 10 வருடத்துக்கு மேலே நாங்கள் 2000 கிளைண்ட்ஸ், 2000+ கிளைண்ட்ஸுக்கு வீசா பண்ணி தந்திருக்கோம். அவங்க யூகேக்கு வந்து பல வீசாவில் வந்திருக்காங்க. ஸ்டூடெண்ட் வீசா, ஒர்க் பர்மிட், ஹைலி ஸ்கில்டு வீசா, அப்புறம் அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் மேற்கொண்டு அவங்க செட்டில் ஆகிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வி ஆர் அன் அவார்ட் வின்னிங் லா ஃபர்ம். எங்களுக்கு 2013 எங்கள் கம்பெனிக்கு அவார்டு கிடச்சிருக்கு ஃபார் ப்ரொவைடிங் பெஸ்ட் இமிக்ரேஷன் சர்வீஸ்ன்றதுக்காக. இப்போது இன்றைக்கி நாங்கள் முக்கியமாக என்ன பேச போகிறோம்னா, புதுசாக என்னென்ன வீசா கேட்டகரி ஓப்பன் ஆகிருக்கு யூகேயில், என்னென்ன வீசா சேஞ்சஸ் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றியும், என்னென்ன வகையான வீசாஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நாங்கள் வந்து பேச போகிறோம். இன்றைக்கி யூகே பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் அதை பற்றி பேச போகிறேன். அதாவது யூகேவுக்கு எந்த வகையான வீசாவில் வரலாம் என்று. இந்த பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 4 tier இருக்குது. Tier 1 குளோபல் டேலண்ட் வீசா, Tier 2 ஒர்க் வீசா. அது வந்து 1st December 2020 நியூ பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் கீழே வருது. அதாவது இங்கே வந்து வேலை பார்க்குறவங்களுக்காக பண்ணப்பட்ட வீசா. 3வது Tier 3, அது வந்து லோ ஸ்கில்டு வீசா, அது வந்து இப்போதைக்கு ஆக்டிவ் கிடையாது. அடுத்தது Tier 4 வீசா. Tier 4ங்கிறது ஸ்டூடெண்ட் வீசா. இங்கே படிக்கிறதுக்கு யார் வரதுனாலும் அவங்க Tier 4 வீசாவில் வருவாங்க. கடைசியாக Tier 5 வீசா. Tier 5 பொறுத்தவரை கவர்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமோ இல்லை இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்காக தரக்கூடிய வீசா. ஸோ இந்த 4 வீசா தான் வந்து மெயின் கேட்டகரி. யூகேயில் ஒருத்தங்க வந்து இமிகிரேட் ஆகி செட்டில் ஆகணுமோ இல்லை மேற்கொண்டு இங்கே ஒர்க் பண்ணணுமோ இந்த ரூட்டில் தான் வர முடியும். இது இல்லாமல் சில வீசா எக்ஸ்ட்ராஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா, சோல் ரெப்ரசன்டேட்டிவ் வீசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அன் ஓவர்சீஸ் பிஸ்னஸ். இப்போது வெளிநாட்டில் ஒருத்தவங்க ஒரு கம்பெனி தொழில் தொடங்கியிருக்காங்க, பல ஆண்டுகளாக நடத்திட்டுருக்காங்க, அவங்க வந்து யூகேயில் வந்து ஒரு கிளை பிரான்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த வீசாவில் வரலாம். இதுக்கப்புறம் ஃபேமிலி வீசா என்று இருக்குது. ஃபேமிலி வீசா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிரிட்டிஷ் சிட்டிசன் இல்லை செட்டில் ஆனவங்க, அவங்க வந்து ஸ்ரீலங்காலேயோ இந்தியாலேயோ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பண்ணிவிட்டு இங்கே அவங்கள கூப்பிட்டுட்டு வரணும்னா இந்த ஃபேமிலி ரூட் வீசாவில் வரலாம். ஸோ இதை பற்றி தான் வந்து இனி வரக்கூடிய வாரங்களில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்தில் வந்து நான் மெயினாக பேச போகிறது என்னவென்றால், December 1, 2020, அதாவது இன்னும் 1 மாதத்தில் புது ரூல்ஸ் கொண்டு வராங்க நியூ பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் கீழே. அதில் வந்து பார்த்திங்கன்னா Tier 2 ஒர்க் பர்மிட்டில் பல மாற்றங்கள் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் Tier 4 ஸ்டூடெண்ட் வீசாவில் ஏற்கனவே மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் மேலும் பல புதிய மாற்றங்கள் கொண்டு வராங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். தேங்க்யூ. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.